வெல்கம் டு HTIS யூடியூப் சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 5 உள்ள புக் பேக் 1 மார்க்ஸ் பார்க்க போறோம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் தி டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா இஸ். சோ ஏசியால உள்ள டெட்ராய்ட் எதுன்னு கேக்குறாங்க. டெட்ராய்ட்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியும். யுஎஸ்ல அமெரிக்கால உள்ள ஒரு சிட்டி, அதுக்கு பேர் தான் டெட்ராய்ட். அது வந்து ஆட்டோமொபைல்ஸ், இந்த கார் அதுக்கெல்லாம் வந்து ஃபேமஸ். கார்லாம் செய்யறாங்கல்ல, சோ அதுக்கு ஃபேமஸ். அது போல ஏசியாவில் கார்லாம் செய்யறதுக்கான ஃபேமஸான இடம் எதுன்னு கேட்குறாங்க. அது வந்து சென்னை. செகண்டு, பம்ப் செட் அண்ட் மோட்டர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் மோஸ்ட்லி இன். பம்ப் செட் மோட்டர்லாம் வந்து தண்ணி இறக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப பயன்படும். அது வந்து அதிகமாக மோஸ்ட்லி எங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, உற்பத்தி பண்றாங்க, கோயம்புத்தூர்ல. தேர்டு, டேஷ் ஆர் அன் எசென்சியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ நேஷன்ஸ் டெவலப்மெண்ட். நேஷன்னா நாடு, கண்ட்ரி. ஒரு நேஷனுடைய டெவலப்மெண்ட், முன்னேற்றத்துக்கு எது வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. எசென்சியல் ஆஸ்பெக்ட்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னு அர்த்தம். இதுல ஆன்சர் வந்து இண்டஸ்ட்ரி. நம்ம இண்டஸ்ட்ரி லெசன் படிக்கிறதுனால இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி தான் பொருந்தணும். அக்ரிகல்ச்சரும் உதவும், ஆனா இங்க வந்து இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபோர்த்து, திருப்பூர் இஸ் நோன் ஃபார். திருப்பூர்ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம். அது வந்து எதுக்கு ஃபேமஸ்? நோன் ஃபார்னா எதுக்கு ஃபேமஸ்? நோன் ஃபார்னா எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, ஃபேமஸ்னு அர்த்தம். எதுக்காக அது ஃபேமஸ்? நிட் வியர். நிட்டுனா நிட்டிங்னு சொல்லுவாங்க, KNIT இருக்குல்ல, அந்த நிட்டுன்னு பின்னல்னு அர்த்தம். வியர்னா உடுத்துறது, உடைன்னு அர்த்தம். பின்னல் மூலமா உருவாக்கின உடைக்கு தான் நிட் வியர்னு சொல்லுவாங்க. பின்னல் ஆடைன்னு தமிழ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, பின்னல் மூலமா கிடைக்கிற ஆடை, அதனால நிட் வியர். ஃபிஃப்த்து, எ சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் என்டையர்லி கிரியேட்டட் பை த தமிழ்நாடு. எஸ், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒன்னா இருக்கிற இடம்னு அர்த்தம். அதுதான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஸோ அதை ஃபுல்லாவே தமிழ்நாட உருவாக்கின இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது எதுன்னு கேக்குறாங்க. ஹோசூர். நெக்ஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், 100 ஆஃப் லெதர் அண்ட் டேனரி ஃபெசிலிட்டிஸ் ஆர் லொக்கேட்டட் அரௌண்ட் டேஷ் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. ஸோ லெதர்னா நம்மளுக்கு தெரியும், தோல் தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. டேனரினா அதுக்கு சாயம் போடுறது அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஸோ சாயம் போடுற இடம்னு அர்த்தம். ஸோ லெதர், தோல் தொழிற்சாலை, சாயம் போடுற இடம், இதெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மாவட்டத்தை சுத்தி அதிகமா இருக்கு? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நூத்து கணக்கில் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் ஆன்சர். செகண்ட், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆன். ஸோ எந்த டைம்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், ஸோ வேலை வாய்ப்புலாம் அதிகமா வர்றதுக்காக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒரு இடத்த உருவாக்குனாங்க. அங்கெல்லாம் வந்து டாக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும், அங்கே இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ தொழிற்சாலை அதிகமாக வந்ததுன்னா வேலையெல்லாம் வரும். ஸோ அதனுக்கு அதுக்கான பாலிசிக்கு பேர் தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி. அந்த பாலிசி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. April 2000, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட், தேர்டு, டேஷ் இஸ் அன் இன்னோவேட்டர் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸஸ். யார் வந்து இன்னோவேட்டர், புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, புது ஐடியா, நியூ ஐடியாவை, புது ஐடியாவை இல்லை புது பிஸ்னஸ் மாடல், புது விதமான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யார் வந்து இன்னோவேஷன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆண்டர்பிரனர். ஸோ அவங்களை வந்து ஆண்டர்பிரனர் சொல்லுவோம். ஸோ இந்த வார்த்தையை பார்த்துங்க, ஆண்டர்பிரனர். நெக்ஸ்ட், பிக் அவுட் ஆட் ஒன். ஆட் ஒன் அதாவது ரொம்ப வித்தியாசமான ஆப்ஷன் எதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஹேவிங் லெதர் ஃபேக்டரிஸ். தோல் தொழிற்சாலை இருக்கிற இடம் வந்து இதுல எது கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. நாட் ஹேவிங், எந்த இடத்துல தோல் தொழிற்சாலை இல்லைன்னு கேக்குறாங்க. ஸோ மீதி இடத்துலலாம் இருக்குது, தர்மபுரியில கிடையாது. நெக்ஸ்ட், செகண்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ இண்டஸ்ட்ரியல் டெவலப்பிங் ஏஜென்சி. இண்டஸ்ட்ரீஸ்க்காக, தொழிற்சாலையெல்லாம் அதிகமாக பெருக்கணும்ன்றதுக்காக நிறைய ஏஜென்சி வச்சிருந்தோம். ஸோ அந்த அமைப்பெல்லாம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்பிங் ஏஜென்சின்னு நம்ம சொல்லுவோம். இண்டஸ்ட்ரீஸ்க்காக அதை அதிகப்படுத்துறதுக்காக இருக்கிற ஏஜென்சின்னு சொல்லுவோம். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது வந்து அது மாதிரி இல்லை, நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிப்கோ, சிப்கோ, சிப்காட், இது எல்லாம் நியூஸ்லேயே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்பிங் ஏஜென்சி. இதுல MEPZ-னா அது இண்டஸ்ட்ரியல் டெவலப்பிங் ஏஜென்சி கிடையாது, அது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். ஸோ மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற இடம் அர்த்தம். ஸோ அதுக்காக பொருள் எல்லாம் தயாரிக்கிற இடம். ஸோ இது தனியான அமைப்பு. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். இதுல எல்லாமே தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு ஈஸியானதை ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் பண்ணீங்கனாலே மற்றதெல்லாம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரனர், இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏதோ ஒரு விஷயத்த தொடங்குறவங்க, செய்யறவங்க அப்படின்னு அர்த்தம். ஆர்கனைசர்னா ஒரு விஷயத்த செய்யறவங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆண்டர்பிரினர்னா ஆர்கனைசர் தான் கரெக்டா வரும் இந்த ஆப்ஷன்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா MEPZ, இப்ப கூட நம்ம பார்த்தோம், எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் பார்த்தோம். எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி, ப்ராசஸிங்னா ஏற்றுமதிக்கு தேவையான பொருட்கள்லாம் செய்யற இடம்னு அர்த்தம். ஜோன்னா இடம்.
சோ எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் தான் MEPZ. சோ ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து எதுக்கு வரலாம்னா TNPL. நமக்கு நோட்புக்லாம் வரும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க TNPL நோட்புக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பிரஸ் லிமிடெட்னு அர்த்தம். சோ தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பிரஸ் லிமிடெட் தான் TNPLனு சொல்லுவாங்க. இந்த TNPL எந்த இடத்துல ஃபேமஸ்னா, அதாவது எந்த இடத்துல அந்த மெயினான ஆபீஸ்லாம் இருக்குன்னா கரூர். சோ கரூர்ன்றது தான் TNPLக்கு ஃபேமஸ். அந்த இடத்துல அந்த நோட்புக்ஸ்லாம் அதிகமா செய்வாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. மான்செஸ்டர்னா இங்கிலாந்துல உள்ள ஒரு இடம். இங்க MANனு வரணும், மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா இங்கிலாந்துல உள்ள ஒரு இடம். அது வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா இந்த டிரெஸ் எல்லாம் உற்பத்தி பண்றாங்கல்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஃபேமஸ். அதே போல சவுத் இந்தியால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் எது, கோயம்புத்தூர். ரிமைனிங் இருக்கிறது இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி. இது வந்து அரவான் காடு. சோ இது இடத்தை குறிக்குது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு மீனிங்க புரிஞ்சுப்போம். இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரினா ஆர்டினன்ஸ்னா மட்டும் என்ன தெரிஞ்சா போதும், இந்த ஆயுதங்கள்லாம் உற்பத்தி பண்றாங்கல்ல அந்த இடத்துக்கு பேர் தான் ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. சோ அத உற்பத்தி பண்ற தொழிற்சாலைன்னு அர்த்தம் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி. இப்ப பீரங்கி துப்பாக்கிகள்லாம் உற்பத்தி பண்ற இடம்னு அர்த்தம். அது எங்க இருக்குன்னா அரவான் காடு. சோ இப்போ எல்லா இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு எது ஈஸியானதோ அதை முதல் மேட்ச் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் வந்து ஒன்னொன்னாவே நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். எதுலாம் இன்னும் மீதி இருக்கோ அதை வச்சு ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். இதே ஆர்டர்ல 1 2 3 4 5 எப்பயுமே பண்ணாதீங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.